நாம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து சொல்லக்கூடாது. அதாவது ஒரு உபமானத்தை ஏற்கனவே முடிவு செய்து வைத்துக் கொண்டு அதுக்கு ஏற்றவாறு உபமேயத்தை இழுத்துச் செல்லக்கூடாது. ஒரு பொருளுடைய தன்மைக்கு தகுந்தவாறு உதாரணம் சொல்ல வேண்டும். அதாவது அஜ்ஞாத்வா ஔஷத சேவனமிவா, அஜ்ஞாத்வா அமிர்த பானமிவா, கதபி பலன் ததாதிக்கல என்று சிலருடைய அபிப்பிராயம். தெரிந்தோ தெரியாமலோ நான் அமிர்தத்தை குடித்தால் எனக்கு அந்த பலன் வருகிறது அல்லவா, அந்த மருந்தை தெரியாமல் நான் குடிக்கிறேன் எனக்கு பலன் வருகிறதா என்று சொல்லி இதெல்லாம் சாகுபோக்காக சொல்லி ஏற்கனவே அதை தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது வேதத்தினுடைய சப்தங்களை ஏன் போஷித்தார்கள் என்று ஒருவர் கேட்டார். ஏன் சப்தங்களை எல்லாம் போஷிக்கிறீர்கள், அர்த்தம் தானே முக்கியம் என்று. வேதத்தினுடைய அர்த்தத்தை இழந்து விட்டால் பின்னர் ஒரு காலை அதை ஊகித்து கிரகித்து உபதேசித்து சாட்சாத்கரித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த சப்தங்களும் சந்திகளும் ஸ்வரங்களும் போய்விட்டால் எந்த ஜென்மாந்தரத்திலையும் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த சப்தங்களை எல்லாம் ரட்சித்து வைத்ததனுடைய நோக்கம் பிதா கன்யா ரட்சணம் பண்ணுவது ஜாமாத்தாவிற்காக என்பது போலே, பிதாவினுடைய கன்யா ரட்சணம் எதற்கு, ஜாமாத்தாவிற்காக என்பது போலே வேதங்களுடைய சப்தங்களை எல்லாம் நாம் ரட்சித்து வைத்தது எதற்காக என்றால் எப்பொழுதேனும் அர்த்தத்திலே ரசிகர்கள் வருவார்கள், அவர்கள் தானும் உணர்ந்து யார் ரசிகர்கள் என்பது அவர்களையும் உணர்ந்து அவர்களுக்கு கற்பிப்பார்கள். வேதத்தினுடைய பொருளை எல்லாம் உணர்ந்து எல்லோருக்கும் சொல்ல வல்லவர்கள், அதை நினைந்து எஞ்ஞான்றும் அதிலே மகிழ்ந்து அனைவரையும் மகிழ்விக்க வல்லவர்கள் வருவார்கள். அப்படி அவர்களெல்லாம் வருங்காலே இந்த ஒலியும் திரளும் குறியீடும் இந்த மரபும் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை ரட்சித்து வைத்தார்களே தவிர இவற்றையே நாம் கட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. அந்த அடிப்படையில் வேதத்தினுடைய உட்பொருளை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பலன் தரக்கூடிய மந்திரங்கள் உள்ளன. எங்கு அர்த்தஸ்வாரஸ்யம் இல்லையோ, எடுத்துக்காட்டாக விஷ மந்திரம் இருக்கிறது, அதாவது ஜுவரநாசனம் விஷநாசனம் முதலான மந்திரங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். விஷநாசனத்துடைய மந்திரத்திலே சாதாரணமாக என்ன இருக்கும் வேதங்களே பார்க்கிறோம், திரந்து பகிர் பிலம் என்று அத்தர வேதத்தில் இருக்கிறது, வெளியிலே இது சென்று விடு, நோயை இவன் விட்டு அகன்று விடு என்றெல்லாம் இருக்கிறது. இதை நீங்கள் ஆங்கிலத்திலேயோ அல்லது ஹிந்தியிலேயோ அல்லது அதே வடுமொழியில வேறு ஒரு கிரமத்திலேயோ சொன்னால் பலன் கொடுக்குமா? எந்த இடத்தில் அந்த ஒலிகளுடைய கூட்டமைப்பும் அவற்றுடைய ஒலி குறியீடு மாத்திரமே பயன் தர வரதா இருந்து அங்கு பொருளிலே சிறப்பில்லையோ அந்த இடங்களில் பொருளை பற்றி அறிவு இல்லாவிட்டாலும் அதை சொன்ன மாத்திரத்திலேயே நாம் நன்மையடைவதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தினுடைய விசிஷ்ட பாகங்களிலே ஏவம் வேத என்றெல்லாம் வேதத்திலேயும் சொல்லி இருக்கிறது, தமே வம் விதித்வா அதிமத்துமேதி என்று இருக்கின்ற பாகங்கள் எல்லாம் ஏன் இருக்கின்றன வேதத்தில், ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க்ககாமோ எதேத்தே என்கிறது, அவற்றை அதை செய்யாமலோ அல்லது செய்விக்காமலோ இதை சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன பலன் விளைய முடியும்? ஜுவரநாசனத்திலே விஷநாசனத்திலே அந்த மந்திரங்கள் பலன் தருவதை போல யஜ்ஞம் முதலான காரியங்களிலேயோ மனநம் முதலான காரியங்களிலேயோ நிதித்தியாசனங்களிலேயோ அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் எப்படி பலன் பெற முடியும்? ஆக வேதத்திலே வெறும் ஒலிகள் பொருளுடைய தனிச்சிறப்பின்றி அந்த ஒலித்திறனுடைய ஆற்றல் எங்கு பலன் தருகிறதோ அங்கு பொருளாலே தனித்த பலன் இல்லை. என்றாலும் வேதத்தில் இருக்கின்ற விசிஷ்ட பாகங்களான வேள்வி செய்தல், மனநம் செய்தல், இறைநிலை உணர்தல், சாட்சாத்காரம் இது போன்று இருக்கின்ற பகுதிகளுக்கு அந்த பொருளையும் அந்த தத்துவத்தையும் புரிந்து கொண்டால் தானே செய்ய முடியும். அதனால இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அறிந்து செய்பவன் ஸ்தானுரயம் பாரவஹ கிலாபூத் அதீத வேதம் நிஜானார்த்தி அர்த்தம். யாரு தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் வந்து சுமை தாங்கிய போல இருப்பவன், அனர்த்தஜா என்று பாட்டகாரமர்களிலே அவர்களை சேர்க்கிறார்கள் அல்லவா, அதுபோல தெரிந்து கொண்டு செய்வதனாலே பலம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் அதுக்கு சதகுண்யம் என்கிறார், தெரிந்து செய்தால் அவனாலே 100 வந்து பலன் உண்டாகிறது, முழுமையாக செய்ய முடிகிறது என்பதை இப்பொழுது சில யுக்திகளாக பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒன்றை குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதங்களிலே ஒரு மகசக்தி இருக்கிறது, ஆனால் அந்த மகசக்தியை பிரேரணம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக நம்மிடத்திலே பல பொருள்கள் வேணும். நம்மிடத்திலே உள்ள குணங்களாலே வேதத்தில் இருக்கிற சக்திகள் மிகவும் சிறந்து பிரகாசிக்கும். அந்த சக்தியிலே அடிப்படை சக்திக்கு விஸ்வாசம் என்று பெயர். விஸ்வாசம் மகாவிஸ்வாசம் என்று ரெண்டு குணங்கள் உண்டு, நம்பிக்கை பெருநம்பிக்கை. ஒன்று பலன் தரப்போகிறது என்ற நினைப்பிலே அதை பற்றி கொள்வது விஸ்வாசம். வீட்டுக்கு சந்திரமும் தேக்கும் இடுபவன் எந்த ஒரு மரக்கட்டை வந்தாலும் அவன் நீரிலே தடுமாறும் பொழுது பிடித்துக் கொள்வதை போல துன்பச் சுழலிலே சிக்கி தவிப்பவன் வேதம் அல்ல, எதை சொன்னாலும் அவன் கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறான், எந்த ஒரு ஒலியை சொன்னாலும் எங்கு செல்ல சொன்னாலும் செல்வதற்கு தயாராக இருக்கிறான். அதெல்லாம் அந்தந்த சூழ்நிலையினாலே வரக்கூடிய நிர்பந்த ரூபமான விசுவாசம், ஒரு பொருளை உணர்ந்து வரக்கூடிய விசுவாசத்துக்கு விசுவாசம் என்று பெயர், நம்பிக்கை. மகாவிஸ்வாசம் என்றால் என்னவென்றால் இரண்டு விதமாக அதை பிரிக்கலாம். ஒரு பொருள் பலன் தராவிட்டாலும் இன்னும் அதை இறுதியாக உறுதியாக பற்றி கொண்டு அதை தவிர கதி மற்றிலேன் களைகள் மற்றிலேன் இருப்பதுதான் மகாவிஸ்வாசம். மகாவிஸ்வாசத்துக்கு 3 பண்புகள் உண்டு. ஒன்று, இது பலன் அளிக்காவிட்டாலும் இதை தவிர களைவாய் துன்பம் களையால் தொழிவாய் என்று அதை தவிர களைகள் இல்லாமல் பிடித்துக் கொண்டிருப்பதுதான் மகாவிஸ்வாசம்.
இரண்டாவதாக ஒரு பொருளை பற்றி அது நமக்கு பலன் தரவில்லை என்றால் இந்த குறை தன்னுடையதே என்று நினைப்பதுதான் மகாவிஸ்வாசம். அது இல்லாமல் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்ல மகாவிஸ்வாசம் அதனால யானையதான் ஆயிடுக என்று குறையை தன்னுடையதாகவும் நிறையைத்தான் பற்றி கொண்டுள்ள பொருளுக்கு சேர்ப்பிப்பதும் தான் மகாவிஸ்வாசத்தினுடைய குணம். மூன்றாவதான மகாவிஸ்வாசம் என்னவென்றால் இவனிடத்தில் இல்லாவிட்டாலும் அப்படி இருக்கக்கூடிய மகாவிஸ்வாசம் உடைய ஒருவனை பற்றி கொண்டிருப்பது மகாவிஸ்வாசம். இவனிடத்திலே அது இல்லாவிட்டாலும் அது இருக்கின்ற ஒருவனை இவன் படித்துக் கொண்டிருந்தாலும் அல்லது அது உள்ள ஒருவன் தன்னுடைய கிருப்பையினாலே இவனை படித்துக் கொண்டிருந்தாலும் மகாவிஸ்வாச பலம் உண்டாகும். அதனால வேதத்தினுடைய விஸ்வாசம் உண்டாக வேண்டும் என்றால் எப்படி எப்படி உண்டாவது என்பதை பார்க்கிறோம். எட்டு விதமான விபாகங்கள் உண்டவற்றில் முதலாவது சுக்ருதம். எனக்கு வேதத்தை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் நான் செய்த முன்வினை பயனாலே எனக்கு வேதம் என்று சொன்னாலே அதன் மீது ஒரு ஈடுபாடு இயல்பாகவே அமைந்திருப்பது. ஜென்ம ஜாயமான கட்டாட்சங்களாலே உண்டாவது இது முதலாவதாக சுக்ருதம். இரண்டாவது பரீட்சை. ஏதேனும் ஒரு செயலிலே ஒன்றை செய்து வாய்த்துவிட்டு அதனால் வரக்கூடிய விசுவாசமானது பரீட்சை. அனுபூதி என்று பலகாலம் செய்து செய்து பார்த்து அதிலே உணர்ந்திருப்பவனுடைய எண்ணத்திலே வருகின்ற நம்பிக்கையானது அனுபூதி. ஆப்தி என்பது நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்ற ஒருவர் நீ இதை செய்வாயாக என்று விதித்து அதனாலே வருவது ஆப்தி. ஐந்தாவதாக வருவது நிரீக்ஷணம். நிரீக்ஷணம் என்றால் பலர் பல காரியங்களை செய்வதை பார்த்து நாமும் இதுபோல் செய்ய வேண்டுமே என்று வருகின்ற உணர்வு. அனுமானம் என்றால் இவன் இப்படி செய்திருக்கிறான், ஏதோ ஒருவன் செய்து அந்த பலனை அனுபவித்து அதை பார்த்து நாம் செய்தால் நிரீக்ஷணம். அனுமானம் என்றால் இத்தனை பேர் இதை செய்வதனால் அதில் ஏதாவது இல்லாமல் போகுமா, அதை நாம் செய்வோம் என்று வருவது அனுமானத்தினாலே வருவது. இத்தனை பேர் இதில் ஈடுபட்டிருப்பதனாலே அதில் ஏதேனும் இருக்கும் என்று. சாதுக்களை சேவிப்பதனாலையும் தீர்த்தங்களை ஆடுவதனாலையும் நமக்குள்ளே ஏற்கனவே எம்பெருமான் மீதும் அவனுடைய வாய்மொழியாய் மூச்சுக்காற்றாய் இருக்கின்ற மறைமெழுதும் எல்லாருக்கும் ஆசை உண்டு. அந்த ஆசையானது வினைப்பயனாலே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. தீர்த்தங்களை ஆடும் பொழுதும் திவ்யமாயிருக்கின்ற பெரியவர்களை சேவிக்கும் பொழுதும் நல்ல அடியார்களாலையும் அறங்களுக்கும் அர்ப்பணித்திருக்கின்ற உணவை நாம் நமக்குள்ளே சேர்த்துக் கொள்வதும் சத்துவகுணம் தலை தூக்கி நமக்குள்ளே ஒரு ஸ்புரணை உண்டாகிறது. அதுக்குத்தான் ஸ்புரணம் என்று பெயர். அந்த ஸ்புரணமானது நமக்கு வேதத்தின் மேலே வேத வேத்தியர் மேலே வைதிகர்கள் மேலே அந்த பிரக்கிரியை மேலே நமக்கு ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கி தருகிறது. இது ஸ்புரணத்தினாலே உண்டாவது. இறுதியாக நாம் இப்படி பலவிதமாக வேதத்தில் விசுவாசம் வைத்திருப்பவர்களை பார்க்கிறோம். அதாவது மற்றவர்களை பார்த்து செய்வது, தான் பார்த்து செய்வது, மற்றபடி செய்து பார்த்து தெரிந்து கொள்வதும் எதை சொல்கிறது என்று தெரியாது. ஆனால் இதனுடைய விசிஷ்டார்த்தமும் சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு கொட்டு மொத்தமாக இதனுடைய இணைப்பு மொத்த பொருள் என்னவென்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு தாத்பரியம் என்று பெயர். நான்காவதாக பிரயோஜனம். இது எதற்கு சொல்கிறார்கள் என்பது சிலருக்கு தெரியும். சிலருக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தெரியும். அவர்களுக்கு பிரதிபதார்த்த விவேகிகள் என்று பெயர். விசிஷ்டார்த்த சம்பன்னர்கள் என்றால் அதனுடைய திரண்ட பொருளை ஆழ்ந்த பொருளை சொல்ல வல்லவர்கள். மூன்றாவதாக அது எதற்கு ஏற்பட்டிருக்கிறதோ அதனுடைய பொருளை ஏதேனும் ஒரு வழியில் அமைத்து மொத்தமாக புரிந்து கொண்டவர்கள், விரித்து சொல்ல முடியாமல். நான்காவதாக அந்த பொருள் என்ன சொல்கிறது என்று தெரியாது, ஆனால் அது இந்த பயனுக்காக உள்ளதுதான் என்று எங்களுக்கு தெரியும் என்பார்கள். ஐந்தாவதாக வருவதுதான் விசேஷம், விசிஷ்ட ஆசிரயணம். விசிஷ்டானாம் ஆசிரயணம் விசிஷ்டாசிரயணம். இந்த பொருளினுடைய அர்த்தம் நமக்கு தெரியாவிட்டாலும் புரோகிதர்களாக இருக்கின்றவர்கள் புறத்தையேவ பரேஷாம் ஹிதம் குர்வந்தீத்தி புரோஹிதாக. அதனால் நன்றாக முன்கூட்டி அறிந்து வேள்விகளினாலே வேதங்களினாலே மற்றவர்களுக்கு மேலான நன்மையை செய்யக்கூடியவர்களுக்கு புரோகிதர்கள் என்று பெயர். இப்படி நன்கு கற்றறிந்து கிருப்பை முதலான குணங்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல ஆசான் அல்லது ஆன்மாவினுடைய ஆசிரயணம் அவருடைய தொடர்பினாலே நமக்கு பொருள் தெரியாவிட்டாலும், நமக்கு வண்டி ஓட்ட தெரியாவிட்டாலும் ஓட்டுநரை வைத்துக் கொண்டு உறங்கி நாம் நிம்மதியாக வருவது போலே, நமக்கு மருந்து சீட்டில் எழுதியிருக்கின்ற அந்த எழுத்தோ அல்லது அதனால் சொல்லப்படுகின்ற மருந்து